இந்திய அளவிலான புதுயுக தொழில் முனைவு காப்பகங்களின் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த இஸ்பாகான் 2022 ஆண்டு விழா இந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் நடப்பது உள்ளவுடைய மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகம் வந்துள்ள உங்கள் அனைவரையும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருங்கிற முறையில் வருக 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 என்று நான் வரவேற்கிறேன். ஆண்டு விழாவை தொடங்கி வைக்க என்னை அழைத்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு என்னுடைய மனதில் பட்ட ஒரு உணர்வை உங்களிடத்தில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக எந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை இந்த மாநாட்டை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், நிறைவேறும், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நேரத்தை குறிப்பிடுவாங்க, 10 மணிக்கு தொடங்கும்னு. ஆனால் எல்லாம் பெரும்பாலும் 1-2 விதிவிலக்கு, ஆனால் பெரும்பாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாமதமாக தான் தொடங்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்கும் என்று நிகழ்ச்சி நிரல் போடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பே இந்த நிகழ்ச்சி தொடங்கிடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள் வெற்றி பெற இருக்கக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே அது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கீழ்கண்ட 3 செயல்திட்ட பரிந்துரை அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1, தமிழ்நாட்டிற்கான தொழில் காப்பகங்கள் மேம்பாட்டுக்கான செயல் திட்டங்கள். 2, சவால் மிகுந்த புதிய சூழலில் தொழில் காப்பகங்களுக்கான பரவலாக்கப்பட்ட செயலாக்க மாதிரிகள். 3, பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு கொள்கைகளில் புத்தொழில் உருவாக்கும் மற்றும் தொழில் காப்பகங்களை இணைத்தல். இவை வெறும் அறிக்கைகளாக மட்டும் இருந்து விடாமல் குறிப்பிடத்தக்க பலன்களை நடைமுறையில் உருவாக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மேலும் இந்திய அளவில் தொழில் காப்பகங்களை வெற்றிக்கு நீண்டகாலமாக பெரும் பங்காற்றி வருவதற்காக இங்கே கௌரவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மிட்டல் அவர்கள், திரு ஜவஹர் அவர்கள் மற்றும் சுரேஷ்குமார் அவர்கள், அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்களது ஆண்டு விழாவிலே பங்கேற்பதன் மூலமாக தமிழ்நாடு அரசின் எண்ணங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்பது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் பண்பாட்டிலும் மேன்மையடைந்த ஒரு மாநிலம். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இளைஞர்களின் அறிவு சக்தியாகும். தமிழ்நாட்டினுடைய அறிவு சக்தி நிரம்பிய ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அத்தகைய இளைய அறிவு சக்தியை உருவாக்கக்கூடிய அறிவுசார் கல்வி நிறுவனங்களும் இங்குதான் அதிகம். இந்தியாவில் இருக்கும் மிக முக்கியமான 100 கல்வி நிறுவனங்களில் 30க்கும் மேற்பட்டவை தமிழ்நாட்டை சார்ந்தவை என்று அண்மைக்கால புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டு காட்டுகிறது. தமிழ்நாடு தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில் முனைவின் அடிப்படையில் தேவையான தகுதிகளோடு முன்னிலையில் உள்ள மாநிலம். இந்த வரிசையில் புத்தாக்க மற்றும் புத்தொழில் முயற்சிகளிலும் கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய தொய்வு நிலையை மாற்றி மிக விரைவில் தமிழ்நாட்டினுடைய உலகின் முன்னணி புத்தொழில் தளமாக மாற்றக்கூடிய பணிகளை முடுக்கிவிடும் நோக்கில நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். டான்சிம் எனப்படும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் மூலமாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த இயக்கம் மூலமாக இதுவரை 29 புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்க உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை பன்மடங்காக உயர்த்தப்படும் என்ற உறுதியினை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
உங்களை போன்ற புத்தொழில் கப்பல்கள் மூலமாகவே இத்தகைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய புத்தொழில் காப்பகங்களை உலகத்தரத்திற்கு மேம்படுத்தவும், மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தேவையான அளவுக்கு இத்தகைய புத்தொழில் காப்பகங்கள் மற்றும் புத்தொழில் பூங்காக்களையும் உருவாக்குவதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் மட்டுமே 1.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 60 நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கிறது. அதேபோன்ற விண்வெளித்துறை, மின் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த நிறுவனங்களையும் இங்கு உருவாக்கி உங்கள் கவனத்தை ஈர்க்கவும் திட்டமிட்டுள்ளோம். உயர் வருவாய் உள்ள தனிநபர் முதலீட்டாளர்கள் சென்னையில் மட்டுமில்லாது மாநிலத்தின் 2வது, 3வது கட்ட நகரங்களிலும் தன்னார்வ அமைப்பாக உருவாகி சிறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதிலும் நாம் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். வரும் நாட்களில் தமிழ்நாடு புத்தொழில் முதலீட்டாளர்களின் பணத்தோட்டமாக உருவாக்கப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், திட்டமிடுதல்கள் இப்பொழுது இருப்பதை விட மேலும் மேலும் விரிவடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கடந்த கால பெருமைகள் நிகழ்கால வளர்ச்சிக்கான என்று சொல்லி அது மட்டுமே சொல்லி நாம் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. எதிர்காலத்தை நோக்கிய உலக நாடுகளின் பயணம் எப்படி அமைந்துள்ளது என்பதை இப்போதே அறிந்தும் புரிந்தும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வழக்கமான குறிப்பிட்ட சில தொழில்களையே நமது வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. அதனை நான் குறை சொல்லவில்லை. அதே நேரத்தில் புதிய தொழில்களை நோக்கியும் நமது எண்ணங்கள் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் 4வது தொழில் புரட்சி தொடங்கிவிட்டது. செயற்கை நுண்ணறிவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வேறு பல புதிய உற்பத்தி முறைகளும் எல்லா துறைகளிலும் மாற்றங்கள் நிகழ்த்தி வருகின்றன. தானியாங்கி வாகனங்கள், தொலைவழி மருத்துவம், முப்பரிமாண அச்சு, மரபணு புரட்சி, மெய்நிக நுட்பங்கள் என தொழில்நுட்பவியல் விரிந்து பரவிவிட்டது. பெருந்தொற்று சூழலில் தொழில் நிறுவனங்கள் இயங்கும் முறையை மாறிப்போயிருக்கிறது. இத்தகைய சூழலில் தொழில், பொது நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், பொதுமக்களுக்கான சேவை ஆகியவற்றுடைய தன்மையே மாறுகிறது. அந்த வகையில் தொழிலதிபர்கள் தங்களது சிந்தனைகளையும் கூர்மைப்படுத்தியாக வேண்டும். தொழில்நுட்பம்தான் உலகின் போக்கை தீர்மானிக்கும் மிக முக்கியமான சக்தியாக இருக்கிறது என்பதை 21வது நூற்றாண்டுக்கான 21 பாடங்கள் என்ற புத்தகத்தில் யுவால் நோவா ஆரியரி சொல்லியிருக்கிறது. நாம் உருவாக்கி வைத்துள்ள உலகத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா என்பதுதான் அவர் எழுப்பக்கூடிய கேள்வி. இது ஏதோ தத்துவ அரசியல் மட்டுமல்ல, அதனுடைய அரசியல் கேள்வி மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இத்தகைய புதிய சூழலில் இயங்க உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய மாற்று சிந்தனை நிரம்பிய அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெரிய நிறுவனங்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறோம். தொழில் வளர்ச்சியை நிதி அளவுகோலாக மட்டுமல்லாமல் நீதியின் அளவுகோலாக, சமூக நீதியின் அளவுகோலாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய புத்தாக்க தொழில்களில் இறங்கி பார்க்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டதாக இந்த அரசு இருக்கிறது. புதுயுக சிந்தனைகளோடு சுதந்திரமாக இயங்கக்கூடிய புத்தொழில்களை ஊக்கப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படித்தான் கணினித்துறைகளை தைரியமாக 1996 திராவிட முன்னேற்றக் கழக அரசு இறங்கியது. தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் புரட்சியை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். இன்றைக்கு இருக்கும் டைடல் பார்க் கட்டடத்துக்கு வயசு 25. இன்றைக்கு இருக்கக்கூடிய டைடல் பார்க் கால் நூற்றாண்டுக்கு முன்பே கம்ப்யூட்டர் தான் இளைய சமுதாயத்துக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் அற்புதமான தொழில் என்பதை உணர்ந்து இந்த கட்டடத்தை கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தபோது உருவாக்கி தந்தார்கள். நமக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் மென்பொருள் உருவாக்கி தந்த காலம் முடிஞ்சிடுச்சு. வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனை சாஸ் புரட்சி என்கிறார்கள். இதுதான் திமுகவினுடைய புரட்சி. சேவை வழி மென்பொருள் துறையில் இன்று சென்னை உலகளாவிய மையமாக மாறியிருக்கிறது. அண்மையில்
சென்னை உருவான இத்துறை சார்ந்த ஒரு நிறுவனம் அமெரிக்காவின் பங்குச்சந்தையிலே சாதனை படைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபின்டெக், எஜுடெக், மீடியா டெக், ஹெல்த் டெக் என பல கிளங்களில் நமது இளைஞர்கள் உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தொழில்நுட்பங்கள் மூலமாக உருவாக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த சாதனையோடு நாம் அமைதியாகிவிடக்கூடாது, அடுத்த சாதனைக்கு தயாராக வேண்டும் என உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு 2030க்குள் அதன் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பு $1 trillion என்ற அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று நான் உறுதி ஏற்றிருக்கிறேன். இது சாத்தியமாக வேண்டுமென்றால் ஆயிரக்கணக்கான புத்தொழில் நிறுவனங்கள் உருவாக வேண்டும். அவை உள்ளூர் சந்தையிலும் உலக சந்தைகளிலும் வெற்றி பெற வேண்டும். பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தாக வேண்டும். இதுதான் நாம் காண வேண்டிய வளர்ச்சி. இம்மாநிலத்தின் அனைத்து பகுதிகள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சியாக, சுற்றுச்சூழலை சீர்குலைக்காத வளர்ச்சியாக, அறிவை மையப்படுத்திய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வளர்ச்சி என்பதனுடைய பொருள் முழுமை பெறும். இந்த புதிய விதமான வளர்ச்சியை பெற புதிய சூழல்களை நாம் உருவாக்க வேண்டும். புதிய தொழில் திறனாளர்கள் உருவாக வேண்டும். புதிய தொழில் முனைவோர் உருவாகி அவர்கள் பல்வேறு வெற்றிகளை பெற்றாக வேண்டும். இவர்கள் தமிழ்நாட்டின் அனைத்து நிலைகளிலிருந்து வர வேண்டும். வளர்ச்சிக்கு அடையாளமான, அதே வளர்ச்சிக்கு அடிப்படையான முதன்மை முதலீடு மனிதவள முதலீடு. தொழில் முனைவோர்களும் தொழில் திறனாளர்களுமே இந்த சூழலை உருவாக்குகிறார்கள். எண்ணங்களை ஏற்றத்தை உருவாக்குகின்றன. மனிதர்களே மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். இதனை அறிந்து தொழில் திறனாளர்களையும் தொழில் முனைவோர்களையும் கண்டறிந்து அவர்களை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தல டான்சியம் என்ற எங்கள் புத்தாக்க மற்றும் புத்தொழில் இயக்கத்துடைய கடமையாக இருக்கிறது. புதிய நூற்றாண்டின் புதிய சவால்களை எதிர்கொள்ளவும், புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும், புத்தாக்கத்தின் வழியாக புதிய தொழில்களை உருவாக்கவும் இந்த அரசு நிச்சயமாக துணை நிற்கும். இந்த நல்ல வேளையில் இஸ்பாகான் 14ஆம் ஆண்டு மாநாட்டினை முறைப்படி தொடங்கி வைத்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலக புத்தாண்டுக்கும் தை முதல் நாளாம் தமிழர் திருநாளுக்கும் சேர்த்து உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.